Hey guys, welcome back. Dali goli piya, dalale vaat piya, dele jot kiya, palale tol kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். எனக்கு நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமா டிக்கெட் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ, அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஏன்டா கொத்துற அப்படின்னு கேட்டால் தெரியல, ஒரு ஆர்வத்தில் கொத்திட்டு. எனிவேஸ், என்ன இளவுடா இதெல்லாம், யாரையோ ரோஸ்ட் பண்ணியிருக்காருன்னு போய் பார்த்தா தம்னெயிலில் நல்லா உரிச்ச ரோஸ்ட் பண்ண ஒரு கோழி, அந்த கோழி இப்படி இருக்குது, அந்த கோழியோட தலையில் ராஜமௌலி. யாரை சார் ரோஸ்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தா ராஜமௌலியை ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. என்ன எலவடா இதெல்லாம், ராஜமௌலி எடுத்த படமா இது அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ ராஜமௌலி அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வந்து நார்மலாக எல்லார் மாதிரியும் அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஹிட்டு கொடுத்துட்டு இருந்தவர். பாகுபலி கூட இல்லை, நானி அப்படிங்கிற ஒரு படம் அவரை வெளியே கொண்டு வந்துச்சு. நானியை பார்த்துட்டு யாரா இவரு அப்படின்னு நினைக்கும் போது பாகுபலி, ஐயா நீங்களா நினைக்கும் போது ஆர்ஆர்ஆர் அந்த பாட்டோடனே ஒஸ்காருக்கு தூக்கி போய் ஐயா வந்து பெரிய இந்தியன் டைரக்டராக மாறி நிற்கிறாரு. ராஜமௌலி சார்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு காலகட்டம், 90s காலகட்டம் போல இருக்கு. ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து ஐயா என்னென்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறது சினிமா டிக்கெட் சேனலில் இப்போ தோண்டி எடுத்து வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இது ஒரு 18 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. இன்னைக்கு டைரக்டர் ராஜமௌலியை இந்தியாவில் தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா பாகுபலி, துப்புலார் படங்களோட திரைக்கதை, பிரம்மாண்டம் எல்லாம் பெரிய ரேஞ்ச் ஆடியன்ஸை ரீச் பண்ணிச்சு. அது கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஹாலிவுட் பிக்சர்ஸ் எல்லாம் டல் ஆகிட்டே வருதுடா. சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு படம் வந்துச்சே, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாம்ல. ஆனா இப்போ சங்கர் மணிரத்னம் இவங்களோட ஆரம்ப கால படங்களை எடுத்துக்கிட்டாலும் அதுல கிரிஞ்சா எதுவுமே இருக்காது. ஒரு சில சீன்ஸ் போரிங்கா கூட இருக்கலாம், ஆனா மொக்கையா இருக்காது. அதனாலதான் இன்னும் டாப் பிளேசஸ்ல இருக்காங்க. அதுவே நம்ம ராஜமௌலியோட ஆரம்ப படங்களை பார்த்தா தெரிச்சு ஒழியும். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபன்னுக்காக அந்த கிரிஞ்சு படங்களை எடுத்து லைட்டா வருப்போம். ராஜமௌலியோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே இவர் இல்ல, டைரக்ஷன் மட்டும் தான் இவர் பண்ணியிருக்காரு. அப்பாடா, சோ அது கொஞ்சம் தான் தெரிஞ்சா இருக்கு. இது நம்ம ஜூனியர் என்டிஆர் தான் ஹீரோ. அச்சுச்சோ, அவரா வேற படமா இருந்திருந்தா இது ஒரு ஆக்சிடென்ட். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எந்த உலகத்திலயும் இப்படி எல்லாம் நடக்காது. என்னதான் படிப்புல ஆர்வம் இருக்கிறவனா இருந்தாலும் இப்படி 3 கிலோமீட்டர் பஸ் சேஸ் பண்ணி பறந்து போயெல்லாம் படிக்க மாட்டாங்க. என்ன ரணி, படிப்புல அவர் ஆர்வம் இருக்குன்னா கொஞ்சம் 5 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சு வர வேண்டியதானே. எதுக்கு இப்படி மூச்சரைக்கரைக்க ஓடி இதுக்கு மேல எல்லாம் தாவி போகணும்? இந்த சேனல்ல மேஜிக் எல்லாம் பண்ணுவோம். நான் பேசுவேன், அம்மா தண்ணி குடிப்பாங்க, மிஸ்டி எப்போனும் மேஜிக் எப்படி குடிச்சிட்டியா நீ? அப்ப டபுள் மேஜிக், நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அங்கே மாறி மாறி தண்ணி குடிச்சுக்குவீங்க. ஐய் மேஜிக், எப்படி நான் ஒரு சொட்டு தண்ணியும் குடிக்க மாட்டேன். சாரி சார், சார் காலேஜ் டைம் ஆச்சு. ஆனா அடுத்த பஸ்ல வர வேண்டியதானே? ஒரு நாள் லேட்டா போனா உயிரை போயிடும். உயிர் போனா பரவாயில்லண்ணா, உயிருக்காக படிப்பு போகக்கூடாது. ஆனா படிப்புக்காக உயிர் போகலாம். ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் இப்பதான் போய் பாக்குறேன். அட பொம்மால உண்மையிலே டப்பிங் குரல், அது மைக்கேல் முன்னாடி காத்தடிக்குது.
ராஜமௌலி ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எழுதாத படத்திலேயே இன்ட்ரோ இப்படி இருக்குன்னா, 2003 இதே NTR வச்சு இவரே கதை திரைக்கதை எழுதி டைரக்ட் பண்ணின சிம்மாதிரி படத்துல இன்ட்ரோ எப்படி இருக்கும்னு பாருங்க. தெரிஞ்சு வந்து அதை எப்படி தடுத்து கிரீடத்தை மீட்டி எடுக்கிறாருன்னு பாருங்க. உண்மையிலே ராஜமௌலி தானா பாருங்க. இப்ப ஸ்டார்டிங்ல வர அந்த பஸ் ஓடி வரும்போது கூட ஒரு சிலை இப்படி நிக்கும்ல, அது அவங்க தாத்தாவோட சிலை, நம்ம NTR சாரோட சிலை. இப்ப பின்னாடி ஒரு விஷ்ணுவா கிருஷ்ணன் மாதிரி ஒரு இது இருக்குல்ல, அதுவும் NTR சாரோட படத்துல அவர் போட்டு கேட்டது. ஸோ அந்த இன்ட்ரோவில் வந்து இவரோட பேரன் தான் இவர் அப்படின்னு காட்டுறதுக்காக கேமராவை இப்படி திருப்பி வச்செல்லாம் அவரோட ஃபேஸை காட்டுறாங்க. நான் தெரியாமல் கேட்குறேன், நம்ம ஆள் எங்கேயோ மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிக்கிட்டு கக்கிச்சு போயிட்டுருக்காரு, இங்கே நட்டு ரோட்டில் கிரீடத்தை தூக்கிட்டு போனோன்னு அவர் வந்து நின்று சிம்மாதிரி கிரீடத்தை தூக்கிட்டாங்கடா அப்படின்னு அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று கத்துனோடனே கக்கிசுக்கு போன ஒரு பேக்கையும் போட்டு ஓடி வந்தீங்க. சரி ஓடி வந்தீங்க சரி, எப்படி சார் சும்மா நின்று அப்படி அப்படி சர்றது மேலே போய் அவ்வளோ பெரிய இதை கலட்டி எடுத்துட்டு நிற்கிறீங்க, உங்கள் பேர் போடுறாங்க, இதெல்லாம் ஹிட் ஆகியிருக்கா ஒரு காலத்தில். அவனுக்கு தண்ணி தவிக்கி தான் குடிக்க பயமா இருக்கா. குடி குடி சிப்பு வருது சிப்பு. இப்போ நான் இன்னொரு 5 நிமிஷம் பேசுனா அவனுக்கு தயாரி. இந்த பெருமாள் கையில் இருக்கிற சக்கரத்தை தூக்க 4 பேர் சேர்ந்தாலே கஷ்டம், இவர் தூக்குறதும் இல்லாம அது 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு தூக்கி சும்மா பிடிச்சிருக்காரு. நீங்க இருக்கீங்கன்னு பாக்குறேங்க, இல்லைன்னா மண்ணை சுத்தி இவரை கொத்தி கொடுங்க, இத பொழப்பா போச்சு நாய்க்கு. பேச்சுவார்த்தை நடத்த போனா ரவுடி பையன் கத்தியில ஜூனியர் NTR கையில ஒரு கீரலை போட்டுறான். எதுக்காக இப்படி ஒரு கீரல் சம்பவத்தை ராஜமௌலிக்காரன் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சா ஆடி போய் ரத்தத்தை வச்சுதான் பண்ண போறாங்க. அந்த ரத்தத்திலேயே ஒரு தம்ம பத்த வைக்கிறாரு, கேட்டா ரத்தத்துல சூடு இருக்குன்னு முட்டாத்தனமா ஒரு பஞ்சு போடுறாரு. என் பிளட் இருக்கிற சூட பத்தி உங்கள்கிட்ட செப்பரேட்டா சொல்ல வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். சரி, முட்டுக்காண்டு ரத்தத்துல ஒரு சிகரெட்டையே கொழுந்து விட்டு எரியற அளவுக்கு பத்துது, உங்க உள்ளுக்கு அவ்வளவு லிட்டர் ரத்தம் இருக்கே, நீங்க ஏன் அறியாம இருக்கீங்க? நீங்க என்ன இடத்துக்கு சாம்பலா இருக்கீங்க? ரத்தம் அறியாயிருக்கணும், அது உங்க உள்ளுக்கு தான் இருக்கு. 5 லிட்டர் 6 லிட்டர் ரத்தம் உங்களுக்கு டெய்லி இருக்கு. என்னடா அது, ஹீட் ரெசிஸ்டன்ட் பாடியா? என்ன ஆகும், மட்டமான டயலாக பேசுறதும் இல்லாம அந்த சீனை நிகழ்த்தியே காட்டிடுவானுங்க. கை மேல வருது அடிச்சிருவியா? அடிக்கிறதுக்கு இல்ல, கை மேல வந்தது மீச துடிச்சதுக்கு. சரி, வைக்கையா? ஓகே.
நீ ஆசைப்பட போது நான் ஏன் வேணாம்னு சொல்லணும். ஓகே இதெல்லாம் எங்கப்பா கட்டிட்டு. ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சிம்மாதிரி தான் அடிக்கடி நம்ம சொல்லுவோம்ல, கஜா வர்றாண்டா, நம்ம கேப்டன் படத்தோட இதை பார்த்து தான் அதை எடுத்திருக்காங்க. ஏன்னா இதே இதில் வந்து நம்ம கேப்டனும் இப்படி பண்ணுவார், இப்படி ஒருத்தங்க அடியாரெலாம் பறப்பாங்க, அந்த ரத்தத்தில் நெருப்பு வரதெல்லாம் இதே சீன் கேப்டனும் பண்ணினார். அப்போ நம்ம அதை எடுத்து பாருங்கள் இந்தியன் மூவிஸ் எவ்வளோ ஃபன்னியாக இருக்குது கேப்டன் அப்படின்னு கிரிஞ்சி லிஸ்ட்டில் சேர்த்தமே, அவரே இவங்களை பார்த்து பண்ணியிருக்காருன்னா நியாயமா இவங்கள தானே தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். இவ்வளவு லேட்டா வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறமே நியாயமா அது. வேற யாரு? நான் தான். இத பார்த்த அப்புறம் தான் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஒரு டவுட் வந்துச்சு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா இந்த சிம்மாதிரி படத்தோட ரீமேக் தான் நம்ம கேப்டன் நடிச்ச கஜேந்திரா. வீட்டுல வேலைக்காரனா இருக்கிற ஹீரோ முதலாளி பொண்ணு திருடன் நினைச்சு குடிக்கிற சீன் ரெண்டு படத்துலயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கஜேந்திரால எப்படி இருக்குன்னு பாருங்க. அதையே நம்ம ராஜமௌலி டைரக்ஷன்ல எப்படி குடிஞ்சு எடுக்கிறாரு பாருங்க. அந்த பழம் வர்ற பாறை பாரு, அம்பட்டு பழத்தை நசுக்கி ஜூஸ் கிடையாக்கிட்டாரையா. இந்த சீனே ரொம்ப நேரம் போகும். பொம்பளை வாய்ஸ் பாடி எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி கூட இவருக்கு இது பொண்ணுதான்னு தெரியாமையே திருடன் திருடன் கத்தி அந்த பொண்ணை ராங்கான இடத்துல டீல் பண்ணுவாரு. நீங்களா போய் சீக்கிரம் கையில எடுத்துருவாங்க. விட்டுரு விட்டுரு எனது விட்டுருமா. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. அம்மா கஸ்தூரி. கஸ்தூரியா? இது ஆக்சன் மேடம். மேடம் இது ஆக்சன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. உள்ள போடும் எறும்பு வேற இடத்துக்கு டிராவல் ஆகி போயிடும். அப்போ அந்த டிரெஸ்ஸோடய ஹீரோயின குதிக்க விட்டு எடுத்திருப்பாரு ராஜமௌலி. எறும்பு கடிச்சா இப்படி எல்லாம் ஆடுவீங்களா? ரெண்டு பக்கத்துல பக்கத்து பக்கத்துல பாத்துட்டியா? சும்மா வெள்ள வெள்ளேன் இருக்கு. ராஜமௌலியோட கற்பனைகள் எப்படி தாறுமாறா இருக்கு பாருங்க. நீ முடிஞ்சடா, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிருச்சு. ஸ்ரீமத் சிம்மாச்சலா கோவிந்தா கோவிந்தா. காதல் ஜோடிகளுக்கோ கணவன் மனைவிக்கு நடுவுலையோ கதையோட ஓட்டத்துல உண்மையான ஊழல் ரொமான்ஸ் கதைக்கு தேவைப்படும் போது அதை மணிரத்னம் கமல் மாதிரியான இயக்குநர்கள் அழகா காட்சிப்படுத்தி கவிதை மாதிரி எடுப்பாங்க.
நம்மளும் ஆடியன்ஸ் என்னென்ன நினைச்சாருன்னு தெரியல. பொண்ணுங்களையும் சரி ஆம்பளைங்களையும் சரி இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி கன்றாவியா கிறுக்கி இருக்காரு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? விளம்பரம் என்னடா விளம்பரம்? கஜேந்திரா படத்துல இந்த சீனே இருக்காது. இந்த சீனை பார்த்துட்டு ரொம்ப ஓவரா இருக்குன்னு கட் பண்ணிருப்பாங்க போல. இதுவே ஒரு கேவலமான சீனு. இதை விட மட்டமான ஒரு சீன் வைக்க முடியுமான்னு யோசிக்கும் போதே மரண கிரிஞ்சா உன்ன வச்சு விட்டாருப்பா ராஜமௌலி. என்னடா சொல்றீங்க? ஜூனியர் என்டிஆரோட முதலாளியா இருக்க நாசரு கோல்ஃப் விளையாடுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து விளையாடிட்டு இருக்கும் போது காரணமே இல்லாம ஒருத்தன் வந்து நாசரை ஓவரா கலாய்ச்சி தள்ளிடுவான். இந்த வயசுல கோல் பள்ளி சிவப்பு சட்டையும் சிவப்பு தோப்பையும் மூக்கும் எறாமீச. நம்ம ஹீரோவும் தட்டி கேட்க வரும்போது நாசர் தடுத்து நிறுத்திடுவாரு. அப்போ அந்த கலாய்ச்சவன் ஒரு பால நாசர் மேல அடிக்க அதை என்டிஆர் திரும்பி கூட பார்க்காம பிடிப்பாரு பாருங்க. அதுதான் கிரிஞ்சனு நீங்க நினைப்பீங்க. இதெல்லாம் சாதாரணம். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நாசருக்கு குளிக்க சுடு தண்ணி வச்சு துண்டை எடுத்து கொடுத்து குளிக்க அனுப்புவாரு. நல்லா ஷாம்பு போட்டு குளிங்க, முடியெல்லாம் மண்ணா இருக்கு. இவ்வளோ நேரம் வீட்டுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் பண்ற வரைக்கும் அவன் அடிச்ச அந்த கோல்ஃப் பாலை கையிலேயே வச்சுக்கிட்டு டிராவல் ஆகிட்டு இருக்காருன்னு இப்போதான் நமக்கு ரிவீல் பண்றானுங்க. ஒரு மருத நிலம், வயலும் வயல் சார்ந்த இடமும், கோல்ஃப் கிரவுண்ட் இருக்கிறது குறிஞ்சி, மலையும் மலை சார்ந்த இடமும். ஓ அப்படியா விஷயம்? இவர் வண்டியை எடுத்து பறந்து வந்து ஹைவே பைபாஸ்ல ஜம்ப் ஆகி ஒரு 40-50 கிலோமீட்டர் ஹில்ஸ்ல டிராவல் பண்ணி லொகேஷன் வந்து ஆக்சுவலி நாசரும் என்டிஆரும் இங்க இருந்து போகவே அரணால் ஆயிருக்கும். இவர் திரும்ப இந்த கிரவுண்டுக்கு வர்றதுக்கு அரணால் ஆயிருக்கும். இவன் இன்னும் இங்க இருக்கான். என்னோட வேற ரகமா இருக்கும். வண்டி ஓட்டிட்டு வந்ததுல இருந்து இன்னும் அந்த பால் கையிலேயே தான் வச்சிருக்காருன்னா பாருங்களேன். வந்து அந்த பாலாலேயே அவனை அடிச்சு அந்த பாலை மஞ்சத்தூள் மாதிரி கையாலேயே பொடிச்சு போட்டுருவாரு. மவனே இன்னைக்கு நீ ஜனம் கேட்ட செருப்படிதான் வாங்க போற. பொடிச்சு போட்டுட்டு வசனத்தையும் போடுவாரு. ஆகாசத்துல இருக்கிற இடி எல்லாம் என் உள்ள கைக்குள்ள வந்துரும்டா. மறுபடியும் ஒரு லாங் டிராவல்ல வீட்டுக்கு போய் நாசருக்கு மாத்து துணியை எடுத்துட்டு பாத்ரூம் முன்னாடி போய் நின்ன உடனே நாசர் குளிச்சுட்டு துண்டை கட்டிட்டு தலை தொடச்சுக்கோங்க இல்லனா ஜலதோஷம் பிடிச்சுக்கோ. அரை நாள் குளிச்சுட்டு வெளியே வந்து என்டிஆர் போய் அடிச்சுட்டு வந்ததையும் கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப சொல்லு, இந்த மாதிரி ஃபிட்டிங் எல்லாம் வைக்க கூடாது பிரியையா. உங்க மேல யாராவது கை வச்சா நான் சும்மா இருப்பேனா? அவன் கை இனிமேல் வேலை செய்யாது. காலு டவுட் தான். பெரிய மேதாவி மாதிரி பேசுறது ஏண்டா ஈரேழு லோகங்கள்லயும் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். ஏதோ ரெகுலரா பல்லு வளர்க்குற மாதிரியான சாதாரண விஷயம் நடந்த மாதிரி எப்படி ரியாக்ஷனை யோசிச்சிருக்கீங்க? ஹில்ஸ் டிராவல் பண்ற மாதிரி எல்லாம் வராது, பக்கத்துல போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். பாத்தியா இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மலை ஹொட்டோ ஹொட்டோ கூட்டி ஊர் செலுத்து போங்கடா. படம் போட்டு அரை மணி நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே இவ்வளவு சம்பவங்களை இறக்கிட்டாரு. உள்ளா பார்த்தா என்ன ஆகுமோ?
அடுத்தடுத்த சீன் இன்னும் கொடூரமா தான் போயிட்டு இருக்கு. அடுத்த சீனை பாருங்க, நம்ம ஜூனியர் என்டிஆர் அடிச்சு போட்ட ஆளு ஹாஸ்பிட்டல்ல தரையில போட்ட மீன் மாதிரி துடிச்சிட்டு இருப்பாரு. பின்னாடி இருக்க கிரின்ஜ் டீடைல்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். முன்னாடி ஹீரோ பெரிய டான், இவர் யாரை அடிச்சாலும் ஒரே மாதிரி தான் அடிப்பாரு. எத்தனை பேர் அடிச்சு அட்மிட் பண்ணாலும் அத்தனை பேர் ஸ்கேன் ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. என்னன்னா ஜூனியர் என்டிஆரே கை காலில் தான் அடிச்சேன்னு சொல்லுவாரு. அவன் கை இனிமேல் வேலை செய்யாது, காலு டவுட் தான். எலும்பு முறிவுனா எக்ஸ்ரே ஸ்கேன்ல தெரிஞ்சிடும். இந்த டாக்டர் ஷாக் மேல ஷாக் ஆகி, இசிஜி பார்த்து ஷாக் ஆகி, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து ஓவரா ஷாக் ஆகி, இந்த ஆள் கொடுக்குற ரியாக்ஷனே செம காமெடியா இருக்கும். எக்ஸ்ரே காலைக்கடன் முடிக்கும் போது வராட்டி இப்படித்தான் வேர்த்து போய் பயந்து உட்காந்து. முடிவுக்கு வாங்க சார். அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட். வாட் ஹேப்பன்ட் டாக்டர்? ஐ சட் கிவ் மீ தி அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட். டாட் அவர்தான், கண்டிப்பா அவர்தான். எது? அப்ப நீ ஒரிஜினல் டாக்டர் இல்லையா? இது அவர் அடிச்ச அடிதான், இது அவரே தான் அப்படிம்பாரு. யாருன்னு ஒருத்தன் கேட்பான், அப்போ ஒரு பேரை சொல்லுவாரு பாருங்க டாக்டர், செம சிரிப்பா இருக்கும். செம மாசா ஒரு பேரை சொல்லுவாருன்னு பார்த்தா செம ஃபன்னா ஒரு பேரை சொல்லிடுவாரு. இது கண்டிப்பா அவர் அடிச்ச அடிதான். யாரு டாக்டர்? சிங்கமலை. சிங்கமலை, ஆஹா, அண்ணாமலை கேள்விப்பட்டிருக்கேன், பரங்கி மலை கூட கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சார், இது சிங்கமலை? இந்த காமெடியான பேரிலேயே தீம் மியூசிக் வேற. உங்க மூஞ்சிகளுக்கு எல்லாத்தையும் ஒரே அடியா பாக்குறதுக்கு எனக்கு இல்ல. ராஜமௌலி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீதி ராஜமௌலி படங்களை பார்ட் 2ல பாக்கலாம். சிங்கமலைய விட சிம்மாதிரிங்கிற அவரோட பொய் பேரு நல்லா இருந்துச்சு. பேசாம வேலைக்காரன் வேலை செய்யற வீட்டுல சிங்கமலைன்னு அவர் யார் இருந்தோடனே அவர் தான் சிம்மாதிரி எப்படி இருந்திருக்கும் அப்படியே மாத்திட்டீங்களே சார். இது வந்து இந்த சிங்கமலைன்னு கிரிஞ்சு பண்ணது நம்ம டப்பிங் ஸ்டுடியோவில் தான் இருக்கும். தெலுங்குல அதுக்கு ஒரிஜினலாக வேற பேர் சொல்லியிருப்பாங்க. பட் வீடியோ நல்லா இருந்தது. பட் சத்தியமா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அந்த கட்டரம்பு சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ராஜமௌலியாது என்னங்க சொல்றீங்க. அதான் கட்டரம்புலாம் விட்டு கடிக்க விட்டதுக்கு அப்புறம் தான் பாகுபலி, நாணி, RRR. எனிவே, இப்போ அடுத்தடுத்து இன்னும் பிரபாச கடைசியில் ஒரு அவரோட அடுத்த படங்கள்னு பிரபாசோட எல்லாம் சில சீன்ஸ் காட்டினாங்கல்ல, பார்ப்போம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். நல்ல குடும்பம். அவா 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 அவா.